வெல்கம் டு கிருஷிஸ் கார்னர். இன்னைக்கு நம்ம பார்க்க போற ரெசிபி அறுசுவையும் கலந்த பைனாப்பிள் கொட்ஸ். இது வந்து ஒரு கர்நாடகா ஸ்பெஷல் ரெசிபி. சோ இதை எப்படி பண்றது, என்னென்ன பொருட்கள் தேவைன்றதை இப்ப பாத்துடலாம். புளிய தண்ணியில போட்டு கரைச்சு வச்சிருங்க. இப்போ ஒரு பேன்ல 2 டம்ளர் அளவுக்கு தண்ணி ஊத்தி பைனாப்பிள் எல்லாத்தையும் போட்டு வேக வச்சிருங்க. இப்போ ஒரு பேன் எடுத்து அதுல ஒரு 2 டேபிள்ஸ்பூன் ஆயில் விட்டு அதுல எல்லா ட்ரை இன்கிரிடியன்ட்ஸையும் போட்டு வறுத்துக்கலாம். அதாவது நம்ம எடுத்து வச்சிருக்க கடலை பருப்பு, உளுந்தம் பருப்பு, வெந்தயம், மிளகாய் வத்தல், வெள்ளை எள்ளு, கருவேப்பிலை, அப்புறம் தேங்காய் எல்லாத்தையும் போட்டு நல்லா பொன்னிறமா வறுத்து எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம வறுத்து வச்சது நல்லா ஆறிருச்சு. இப்போ இதை மிக்ஸியில போட்டு லைட்டா தண்ணி ஊத்தி பேஸ்ட் மாதிரி அரைச்சுக்கலாம். இப்போ இதை அரைச்சாச்சு. நான் வந்து கொஞ்சம் கொரை கொரைன்னு தான் அரைச்சிருக்கேன், ரொம்ப மைய அரைக்கல. இப்போ இதை எடுத்துடலாம். இப்போ இந்த பைனாப்பிள் ஹாஃப் வெந்திருக்கு. ஸோ இதுல நம்ம கரைச்சு வச்சிருக்க அந்த புளியவும் சேர்த்து கொதிக்க விடுங்க. தேவையான அளவு உப்பும் பெருங்காயமும் இதுல சேர்த்து அதையும் கொதிக்க விட்டுருங்க. இப்போ இது கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. இதுல நம்ம அரைச்சு வச்சிருந்த அந்த விழுத போட்டுக்கலாம். போட்டு அதையும் சேர்த்து கொஞ்சம் லைட்டா கொதிக்க விட்டுறலாம். இது 2-3 நிமிஷம் கொதிச்சா போதும். இப்போ இந்த குழம் கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. இதுல வெல்லம் சேர்த்துக்கோங்க. இதுல கடுகு தாளிச்சு போட்டுக்கோங்க. இப்போ இது ரெடி ஆயிருச்சு, எடுத்துடலாம் இதை. தட்ஸ் இட், நம்மளோட இந்த பைனாப்பிள் கொட்ஸ் இப்போ ரெடி ஆயிருச்சு. வீடே மணக்கிற அளவுக்கு கமகமன்னு வாசனையா இருக்கு. இத வந்து நீங்க ரைஸ் கூடயும் சாப்பிடலாம், சப்பாத்திக்கு சைட் டிஷாவும் யூஸ் பண்ணிக்கலாம். சோ கண்டிப்பா எல்லாரும் இதை ட்ரை பண்ணி பாருங்க. ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுடைய கமெண்ட்ஸ் எனக்கு சொல்லுங்க. என்னோட வீடியோக்கு லைக் பண்ணுங்க, என்னோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, என்னோட ரெசிபிஸ் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ சோ மச் அண்ட் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.